வெல்கம் டு டுபாக்கூர் மாகான். சின்னக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தத்தையும் வாரிட்டு அப்படி வந்துடலாம், அப்படி தூக்கிட்டு. ஆமா, அது என்னன்னு நம்ம வசைய பார்ப்போம். மியூசிக்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு மியூசிக், இப்படி குத்துனா ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லி வடிவேல் சாரே ஒரு படத்துல எல்லாம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி மியூசிக் எங்கே இருந்தெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கனாலே, அதுக்கே மிகப்பெரிய ஒலிம்பிக்ஸ் என்ன ஒலிம்பிக்ஸ், அதை விட பெரிய கேமே வச்சு அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாங்க. ஐயா, இசை தெய்வமே, இசை கடவுளே, இசை கோவிலே, இசையே இல்லது சக்தியா, ஆனா பாவி நேத்து கூட பாத்துட்டு நல்லா இருந்தாரு. ஏ தம்பி, என்ன சாரி சார், இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், இது பேர் கடாம். இது வந்து கடம் ஆயிட்டு வந்திருக்கேன் மத்திட்டு இருந்து. கடத்தை கடம் ஒர்க் அவுட் ஆகல சார். 30வது படமா இருக்க வேண்டியது கேவலம் முத படமா போச்சு. உனக்குலாம் முதல்ல படம் கொடுத்தது தப்பு. என்ன சார்? இல்லப்பா, முத படம் கொடுத்தது நல்ல விஷயம் சொல்ல, மங்களகரமான விஷயமா இருக்கும். என்ன தெரியல தெரியலப்பா, வைரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு நமக்கு ஏத்த மாதிரி. தகரமுத்து, சரிப்பா, இப்போ என்ன பாட்டு, என்ன சுச்சுவேஷன் சொல்லுங்க. பாட்டு சுச்சுவேஷன் சார், சார் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா அங்கே பாருங்கள் சார், அப்போ தான் நல்லா வரும் ஃபீல். நான் சொல்கிறத அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஆ சரி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு ரூம், இருட்டு ரூமு, சரி, அதுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஆ, அதில் என்ன பண்ணுறோம் இவ்வளோ வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இருட்டு ரூமில் 20 வருஷமாக தன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னோட காதலியோட திருமண சீடியை போட்டு பாக்குறாரு சார். இவங்க பார்த்த மாதிரி ஒரு படத்துல பாத்துருப்பீங்க. என்ன எடுத்தேன், 20 வருஷமா பாத்துட்டு அந்த பொண்ணு மேல வெறுப்புல ஒரு நாள் கதவை உடைச்சிட்டு வெளில வர்றாரு. வெளில சும்மா வரல, எனக்கு ஒரு கம்பி இருக்கு, அதை பிடிச்ச அப்படி 2 புல்அப்ஸ் அப்படி போட்டு அப்படி நடந்து வர்றாரு. பக்கத்துல கை தட்டுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், பக்கத்து வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, எப்படி கை தட்டுவாங்கன்னு. நம்ம அதுக்கு ஆளுங்க எல்லாம் வச்சு கை தட்ட வைக்கிறோம். வெளில வந்துட்டு இன்ட்ரோ சாங் சார். ஃபர்ஸ்ட் பாட்டு நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குடா பொசுக்குடா கூட்டம். அருமையா இருக்கப்பா, நீங்க போடுறது தமிழ்நாட்டே போட்ட மாதிரி இருக்கணும் சார். நீங்க ஏறணும் சார். அது நல்ல போடுற பாடல் வந்து அகில இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு. போடுங்க சார். ஓகே, போட்டுருமா? போட்டுங்க சார். நீங்க நெருங்கடா பாப்போம், போடுங்க சார், போட்டுங்க சார், போட்டுங்க சார். அமைதியா இருப்பா, நான் போடணுமா? போடுங்க, போடுங்க. நிரப்படா நிரங்கடா பாப்போமே, நிரப்படா நிரங்கடா பாப்போமே, நிரங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழுகிற எண்ணம், நிரங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழுகிற எண்ணம், முடியுமா நடக்குமா என்ன கோபாலா, முடியுமா நடக்குமா என்னப்பா. ரசிக்க ரொம்ப ரசிக்க, நல்லா இருக்கும். நல்லா நல்லா இல்ல, இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா எப்படி சார் உருவிடும்? ஏப்பா, நீ உனக்கு வேணாம்னு சொல்லு, வாங்கறதுக்கு 10 பேர் நின்றுட்டு இருக்கா. வெளிய 10 பேர் நிக்கிறாங்களா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்க. இன்ட்ரோ சாங் பாடிட்டீங்கல்ல, இதுக்கு அடுத்து ஒரு ஓபனிங் சாங் வைக்கிறோம். ஓபனிங்கா? இன்ட்ரோ? ஆமாயா, இப்பலாம் எவன் படத்துல கதை வைக்கிறான், பாட்டு மட்டும் தான் வைக்கிறான். ஏப்பா, 8 பாட்டு படத்துல பூரா ஆடிக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சு சிகரெட் அடிக்க வெளியே போனான்னா போனது போனதுதான், உள்ளே வர முடியாது. ஏப்பா, நீ சொல்றதெல்லாம் வாசம் தான்ப்பா. இந்த இன்ட்ரோ ஓபனிங் எல்லாம் ரெண்டு ஒண்ணு தானே, ஏன் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறீங்க? திருப்பே என்ன விஷயம்னா, ஏதாவது சிடி கொண்டு வந்திருக்கீங்களா கையில? எதுவும் சிடிலாம் நான் கொண்டு வருவேன், அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கு. நம்பர் எடுத்து போட்டுருக்கேன், நானே போட்டுருக்கேன். நம்பர் ஒரு 10 போடுங்க. 10 ராக் எடுப்பா சார். என்ன இது எழுதி இருக்கிறது? அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ இங்கே மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, 10வது ராக்கில். ஓகேப்பா, அது நம்ம தேவர்கள் போட்ட டியூன்லாம் வந்துருக்கு. ஓகே, போடுவோம். போடுங்க சார். ஸோ போடுங்க. ஹிந்தி தெரியுமா? தெரியாதே சார். கிரீக்கு? ஆஹா, எனக்கு தெரியும், நான் படிக்கிறேன். ஆ, கே ஏ கா வோ ஹாயா ஹே,
ஒன்லி ஒன்று மூணு தான் நைட்டுக்கெல்லாம் லைட்டு தான். ஏழே என்னப்பா சரி பாடுங்க. ஏழே ஆயாஹே ஒரு வடை தான் சுட்டுதே, ஒன்லி ஒன்று சன்னுஹே பகலுக்கெல்லாம் லைட்டு ஹே. இப்போ பாட்டு வரி வர மாதிரி ஆலமுடுவோம்மா. ஆளுமா ஆடோ ஆடோடோடோலுமா, ஏ ஆளுமா டோடோடோடோலுமா, இச்சாலக்கடி சல்லிக்கணா ஆளுமா, இச்சாலக்கடி சல்லிக்கணா ஆளுமா, ஏ நீ கழிச்சு போட்டா மாளுமா ஆளுமா, ஆ ஆளுமா ஏ ரோ ஆடோடோடோலுமா, ஏ அருமை முருக மாட்டேன். ஆ ஆமாம் சார், ஆமாம் சார், பேமெண்ட் பேச நினைக்கிறேன். ஒரு பாட்டு என்கிட்ட இவன் லூஸ் மாதிரி கத்திக்கிறான் சார். இவன் இவனை நான் சொன்னேன் அப்பவே, ப்ரொடியூசர் உனக்கு அறிவு இல்லை, நீ உனக்கு ஏதோ ரெண்டு ரூபா மூன்று ரூபா கம்மி பண்ணலாம்னு சொல்லி இவனை போட்ட. இவன் ஏதோ வாய்க்கு வரலாம் போடுறான், அது ஏதோ சட்டி வச்சிருக்கான் கையில, அவன் லேப்டாப் வச்சு போட்டுக்கிறான், இவன் என்ன சட்டியை வச்சுக்கிட்டு இவன் தலையில கவுத்துன மாதிரி ஏத்துறான். ஆமா சார், ஒன்றும் சரியில்லை, அவன் கண்ணாடியை பார்த்தோன்னே டவுட் வந்துச்சு. சரி இன்னொரு ரெண்டு இது சொல்லி பார்க்குறேன், எனக்கு ஓகே ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா இவனை வச்சு நீயே படம் எடுத்து என்னது கிழிச்சுக்க. ஆ வை பெருமையா பேசிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு போயிருச்சுல்ல, அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்றான், வெளியில வந்து அந்த பொண்ணை நினைச்சு பாடுறான், ஞாபகம் வருதே புதுமையான தெய்வீக கலெக்ஷன்ஸ், தெய்வீக கலெக்ஷன். ஆமாப்பா நல்லா காதுக்குள்ள மாதிரி போடுங்க சார், போடுங்க சார். அம்மனே எந்திரிச்சு வரப்போறாங்க. அம்மா ஆமா, எது எந்திரிச்சோம் தான் ஞாபகம் வரஜா, ஞாபகம் வரஜா போஞ்சல் போதைந்தா நினைவுகள் எல்லாம், ஞாபகம் வரஜா ஞாபகம் வரஜா ஞாபகம் வரஜா. ஆமா அந்த பாட்டை பண்ணா அதைத்தான் செய்யணும். திருச்சிக்காரங்களே ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க, மேற்கொண்டு நீ இதை வச்சு குத்தி விடு. எப்பா அப்படினா பாட்டை மாத்திடுவோம்ப்பா, பாட்டை மாத்து. இந்த அதே நட்டியூன் போறோம், பண்ண மாத்து. இந்த ஊருக்கு பேர் போகல, அந்த ஊருக்கு போயிருக்க மாட்டேன். என்ன பாட்டு போடு 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 போடு, அது என்ன பாட்டுப்பா போடுங்க சார். ஏதாவது ஒரு ரீப் ஏதோ டூ நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு, நான் போடுறேன். 4 4 நம்பர். என்ன சார் ஏதோ மாதா கோயில் போட்டோலாம் இதுப்பா, அது நீ ஏன் பாக்குற, ஏன்டா அங்கெல்லாம் பாக்குற, இங்க மட்டும் பாருப்பா, கேமரா மட்டும் நீ பாக்கணும். பாக்க மாட்டேன், இறங்கி பாக்க கூடாது. ஓகே போடலாமா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த. அல்லேலூயா. எப்பா இந்த இன்பம் பெற்ற இந்த ஜென்மத்தை நீ ரட்சிப்பீராக. எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, எல்லா கோயிலும் போவியா நீ? ஒரு நம்பி ஒரு நல்ல பாட்டு போடுவீங்கன்னு வந்தா மூணு மதத்துக்கும் பிரச்சனை எழுத்து விட்டுருவீங்க. பாட்டு ஏன் மேல தப்பு சொல்லக்கூடாது? திரும்பியும் யாருதான் இன்ஸ்பிரேஷன் இல்ல சொல்லுவா? ஒரு தம்பி போனாப்ல, அவன் இப்ப வெளிநாட்டுல போய் இது வாங்கிட்டு வந்தாப்ல, அவார்ட் வாங்கிட்டு வந்தாப்ல, தெரியாத பாட்டு தெரியாதா? நான் பாடுற மாதிரி பாட்ட
ஐயோ ஆமா இது எங்க சுட்டா தெரியுமா ஆஸ்கர் என்ன பாத்துக்க ஓ சாமியோ அப்படின்னா பாத்தியா பாட்டி சாமியா இதுதான் என்ன வந்துருச்சுல என்ன பாடி கிழிச்ச நீ ஏப்பா என்னை திருடி போட்டேன் திருடி போட்டேங்கிறீங்களா இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்லுவேன் ஃபாரின்ல இருந்து அவர் திருடுவாரு அவர்கிட்ட இருந்து இவரு திருடுவாரு இவர்கிட்ட இருந்து அவர் பையன் திருடுவாரு அப்படி வழிவழியா போயிட்டு இருக்குதுப்பா குடும்பத்தை பத்தி சொன்னா இவர் பையன் நீ எனக்கு புரியல யாரு அப்படின்னா நீ அவரை சொல்ல வர்ற அவரு இல்லப்பா இவரு அவரை தான் சொல்ல வர்ற ஒரு பாட்டு வந்து ஜனனி ஜனனி எங்க இருந்துருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காருப்பா டியூன் அகந்திட்டு இது ஆம வந்து என்னத்த போய் சொல்லிக்கிட்டேன் வந்தப்பட்ட வருது வேற பாட்டு சொல்லுமே சொல்லுங்க சார் ஆமா சார் அவர் கூட தான் இருந்தேன் சார் இவன் பண்றதெல்லாம் பார்த்தா நம்மளே பண்ணலாம் போல சார் ஒரு குட்டி பிரேக் தமிழகத்தில் இன்று குட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது இன்று மக்கள் குறை தீர்க்கும் நேரமாக ஒவ்வொருவரும் தங்களது குறையை சொல்லலாம் மக்களின் குறையை நீங்கள் முதலில் படியுங்கள் மக்கள் குறை என்ன நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு போதும் 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 தேய்ந்த ரெக்கார்டு போல போகிறது நீங்கள் அடுத்து நீங்கள் பன்ருட்டி தொகுதி தானே நீங்கள் குறைகளை கூறும் நேரம் நீங்கள் சொல்லலாம் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அது மரபில்லை அது மரபில்லை தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் உட்கார சொல்லுவோம் அது மரபில்லை அது கொடுக்க முடியாது மைக் கட் பண்ணிடுவோம் மைக் கட் நீங்க குறையில பத்தி சொல்றேன் சார் குறையில பத்தி சொல்லுங்க காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் ஒன் லாங் 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 டைம் எகோ அவர் தலைவர் வாசிச்சிங் ஃபைங் தி சாங் தி சாங் எஸ் ஐ நோ யூ கேன் சிங் தி ஃபுல் சாங் டு ஃபுல் சாங் காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் சூப்பர் காஷ்மீர் போதும் 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 அருமையான பாடினீர்கள் அடுத்த வார்த்தை கூ நெடில் அல்ல கூ குரில் பாடுங்கள் என்றால் மக்கள் குறையை மறுபடி படிக்கவும் வரவேற்க வந்தோம் ஐயா காஷ்மீர் சொல்லுவாங்க
எப்படி இது முடிஞ்சவனே வெளியில வச்சு உங்களுக்கு கமெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. வைல்டு கார்டில் வந்துடாதீங்க. ஓகே. இந்த மாதிரியாக குட்டப்பேரவையில் மக்கள் குறைகள் கேட்கப்பட்டது. அடுத்து மக்கள் குறை ஏதாவது மக்கள் உண்மையிலே மக்கள் குறை ஏதாவது சொல்லுங்க. மக்கள் குறை சொல்றதுனால் மக்களுக்கு குறை இல்லை, மோகமாக வாழ்கின்றனர். பாவம் அவருக்கு தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் அவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது பேசணும்? ஒன்றுமே இல்லை, பேசுறது ஒன்றுமே இல்லை. குட்டப்பேரவை இதோடு நிறைவு பெறுகிறது. நாளை இதே போல் பேரவை தொடங்கும் தானே? தொடங்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டேன். கேட்டு தொடங்கலாமா? தொடங்கலாமா? நாளைக்கு தொடங்குவேன். தொடங்குவேன் நாளை. ஆமாம், நான் தொடங்குவேன். தொடங்குவேன், தொடங்கலாம். இந்த மாதிரி குட்டப்பேரவை நடத்துறதுக்கு ஒலிம்பிக்ஸில் மெடல் வச்சா கோல்டு மட்டும் இல்லை, உலகத்தில் எவ்வளோ பெரிய மெடல் இருந்தாலும் அதை நாங்கள் தான் வாங்குவோம். எப்படி காசு கொடுத்து வாங்கிடலாமா? அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்களாம். காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். நிறுத்து 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 நிறுத்து. இங்கே நிறுத்துனா ஃபைன் கிடையாது, அங்கே போனால் 1000 ரூபா ஃபைன். இங்கே 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 நிறுத்து. வண்டியை நிறுத்திட்டு இல்லை அப்புறம் என்ன? இறங்க, வண்டி விட்டு இறங்குவா. என்ன வண்டி இது? என்ன கம்பெனி இது? எதுக்கு இந்த கம்பெனி? இந்த கம்பெனி வண்டி ஓட்டுறதா ஃபைன் கட்டணும். பரவாயில்லையா சார்? அப்படிலாம் இல்லையே சார், நான் இவ்வளோ நாளாக இதுதான் ஓட்டிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேப்பர் இருக்கா? பேப்பர் எடு. பேப்பர் இருக்கு சார். தினத்தந்தி, குமுதம், ஆனந்த விகடன், இந்த மாதிரி ஜோக்கெலாம் வேணாம். லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இஎம்ஐ புக்கெலாம் சார், எல்லா புக்கும் வச்சுருக்கேன் சார். ஃபேஸ்புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு எல்லாமே வச்சுருக்கேன். நான் எல்லாமே இருக்குங்கிறான். ஒரு நிமிஷம் சார், ஹெல்மெட்டை வண்டியில் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்துட்டீங்களா சார்? என்ன இது உன் பேரே இல்லையா? என்ன மூஞ்சி மூஞ்சி கருப்பா இருக்குது? இல்ல சார், ஜெராக்ஸ் சார், ஜெராக்ஸ்ல கருப்பா தான். ஜெராக்ஸ்ல கலர் ஜெராக்ஸ் கொண்டு வாப்பா. அப்ப இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு சார கலர் ஜெராக்ஸ் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது சார். ஃபைன் ஃபைன் போடு. நீங்க ஃபைன் போட்டுமாப்பா? ஃபைன் போட்டுமா? நியாயமா பேசுங்க சார். மத்த புக்லாம் பாருங்க சார். பேசாத, ஃபைன் போடு. வண்டில ஸ்டிக்கர் ஒட்டல சார். அதான் ஸ்டிக்கர் ஒட்டிருங்கனே. கருப்பு ஸ்டிக்கர் முன்ன லைட் மட்டும் ஒட்டணும். ஏன் ஒட்டல? ஒட்டிருங்கயா, உன் கண்ணு தெரியல உனக்கு. அந்த அது பிரைட்ல அது பழசாயிருச்சு, புதுசு தான் ஒட்டணும் சார். இதெல்லாம் ஓவரல சார். இந்த ஆர்சி புக் இருக்கு. என்னடா தலசி இருக்க? சட்டப்படிக்கும் சம்பந்தம். ஆமா, வயசு நீ போட்டிருக்க. ஆனா டூப்ளிகேட் வயசா இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்கா இல்லையா சார்? அப்படி பார்த்தா மாதவன் தெரியுமா? யாரு யாரு எனக்கு தெரியாது. பிரசாந்த் தெரியுமா? தெரியாது. பிரசாந்த் யாரு? பிரசாந்த் தெரியாது, பார்த்திருக்கேன். டாப் ஸ்டார் பிரசாந்த் சார். ஆமா சொல்றீங்க. ஆமா, அந்த எல்லாம் ஜீன்ஸ் போன வரைக்கும் மீசையே வச்சிருக்கல. அப்ப அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கலையா? இல்லப்பா, உன் பார்த்தா சின்ன பையமா இருக்க. ஸ்கூல் பையன். நீ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க? ஸ்கூல்ல இல்லையா? நான் சார் சத்தியமா சார், நான் ஸ்கூல்ல சார். நீ பாருங்க ரைட். ஏதோ கதை சொல்லாத. வை உள்ள வை. எல்லாம் வச்சிருக்கேன். எல்லா புக்கும் கரெக்டா வச்சிருக்கேன். எல்லாம் வச்சிருக்கேன் சார். இது வந்து ஆர்சி புக் சார். இது பாத்துக்கிட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் சார். எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. எல்லாம் நீ வச்சிருக்க. என்கிட்ட இல்லையே சார். உங்க வண்டிக்கு தான் சார் உங்கள்கிட்ட இருக்கும். என் வண்டிக்கு என்கிட்ட இருக்கும். என்கிட்ட இல்லப்பா. கொடுத்துட்டு போ, கவனிச்சுட்டு போ. பாத்துட்டேன் சார். போயிட்டு யோசிச்சுட்டு வா. சரி சார். யோசி. ஏய், யோசிச்சுட்டு வாடா. அதான் சார் யோசிச்சுட்டு வரேன். வாடா யோசிச்சுட்டு. அதான் யோசிச்சுட்டு வர்றேன் சார். வாடா. டேய், யோசிச்சுட்டு வரேன்டா. தம்பி இங்க வாங்க. வாங்க. புரியலையா உங்களுக்கு? சத்தியமா புரியல சார். பேப்பர் உங்ககிட்ட இருக்கு. முக்கியமான பேப்பர் இல்லப்பா. அந்த பேப்பரை காமிச்சாதான் வேலை நடக்கும். முக்கியமான பேப்பரா சார்? முக்கியமான பேப்பர். என்ன பேப்பர்? முக்கோண பேப்பரா? இருங்க சார். முக்கியமான பேப்பரா? முக்கியமான பேப்பர் தெரியாது சார். எதா இருந்தாலும் கேட்டு தொலைங்களேன் சார். என்ன சார் வேணும்? ஃபைன் போடப்பா. உனக்கு ஃபைன் தான். ஃபைனா? எவ்வளவு சார் ஃபைன்? ஃபைன் தான். உனக்கு வந்து 1000 ரூபா. இங்க போட்டா 500 ரூபா, அங்க போனா 1000 ரூபா ஃபைன். எப்படி இது என்ன சார் கொடுமையா இருக்கு? ஏதோ திருப்பதியில லட்டு மாதிரி சொல்றீங்க. இங்க வாங்கினா 500 ரூபா, அங்க போனா 2000 ரூபாய். அதெல்லாம் நீ பேச கூடாது. உனக்கு என்ன சொல்லு? ஃபைன் சார் போட்டுமா? போடுங்க ஃபைன் போடுங்க. நீ இப்ப யோசிச்சுட்டு வாப்போ. ஏய் யோசிச்சுட்டு வாடா. ஏய் இங்க வாடா. டேய் யோசிக்க போறவனே யோசி 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 யோசிங்கிற. யோசிக்க போறதுனா யோசிக்க. என்னப்பா படிச்சிருக்க, அவ்வளவு அறிவு இருக்கு, என்னப்பா யோசிக்கவானே தெரியல. இல்ல சார், அதான் சார் யோசிச்சுட்டு வரேன் சார். இருங்க சார். என்ன முக்கியமான பேப்பர் எதுவும் வச்சிருக்கியா? நான் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன், ஐடி கார்டும் வச்சிருக்கேன். ஐடி கார்டுலாம் நான் பிரஸ் சார். பிரஸ்ஸா இருந்தா என்னப்பா? ஏப்பா சார், பிரஸ்னா கையில அமுக்கணும்னு அர்த்தம் இல்ல சார். பிரஸ்னா வந்து நான் பத்திரிக்கையால இப்படி போட்டு அமுக்க கூடாது. காசு கொடு, காசு கொடுன்னு. காசு கொடு தெரியுது இல்ல? குடுத்துட்டு போயா. கவுனிக்க சார். நிறுத்து நிறுத்து. கேமராவை கட் பண்றா.
கேமராவா? கேமரால ஏன் பாட்டி வச்சிருக்கீங்க? கேமரா சும்மா சொன்னேன் சார். நான் போறேன் சார், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சார். நான் பிரஸ் சார். 50 ரூபா கொடுத்துருப்பா சார். 50 ரூபா இல்ல சார், இப்போதைக்கு 50 ரூபா கொடுத்துருப்பா. 20 ரூபா நீ சரி போட மாட்டா, நீ ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போடா, நீ ஜெயிலுக்கு போடா. வாடா இங்கடா, போறேன்னு போயிட்டே இருக்க. ஜெயிலுக்கு ஜெயிலுக்கும் கூட்டு போய் தலைய மாட்டேங்கிற. இங்கேயே வச்சுக்கிட்டு கவனி ஃபைன் தான், ஃபைன் தான், உனக்கெல்லாம் ஃபைன் தான். என்ன சார் எனக்கு தெரியாது சார், ஓவர் ஸ்பீடு தாண்டாது. யாருமே பார்க்கல. பாய் ஓகே ஓகே போ. யோசிச்சுட்டுனா டக்குன்னு யோசிச்சு முடிவு சொல்லுங்க. அங்கே ஒருத்தன் பைக்கே இல்லாமல் போறான் சார். ஏய் இங்கே வாடா, பைக்கே இல்லாமல் போறான் பாரு. அவனை கறந்துறத நீப்பா, நல்லா இருந்தீங்க. வா இங்கே வா, ஓரங்கட்டு ஓரங்கட்டு வா, ஓரமா வா. இங்க நின்னா பரவாயில்ல, அங்க போனா 1000 ரூபா. ஹலோ மச்சி. என்ன அலோ மச்சி? என்னடா என்னடா அலோ? சும்மா கூப்பிட்டேன் மச்சி. என்ன சும்மா கூப்பிட்ட? என்ன இல்ல விளங்குமா? விளங்காது. ரியோ ஒலிம்பிக்ஸ் பாத்தியா? ஊக்க மருந்து. சரி மச்சான், வேலைக்கு போலான் இருக்கேன். வேலைக்கு நீ போவ, நீ போயிருடா வேலைக்கு. அப்படியே போய் தான் பாறேன். யூ நல்ல வேலைன்னு சொன்னாங்க. நல்ல வேலை? ஆ, நீ நல்ல வேலைக்கு நீ பாக்குற. நான் நல்ல வேலை கூட கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கேடா. அப்பல ஈத்திர பிள்ளை திட்டேன். ஏய், அப்பெல்லாம் நான் எங்கடா சொன்னேன்? அதான் நீ சொல்லிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டே. அப்புறம் நான் சொல்லிட்டே அப்படின்னு நான் சொல்லல, சத்தியமா சொல்ல. சத்தியம் பண்ற? சத்தியமா நீ அதான் சொல்ல வந்த? சத்தியமா சத்தியமா அதான் சொல்ல வந்தேன். ஆ, சொல்ல வரல, சொல்ல வரல, உள்ள வரல, உள்ள வரல. ரைட். அவரே அவன் இது கேட்டியா? அசிங்கத்தை கலாச்சாரமா? ஆமாமா, அவர் எப்போ பண்ணிட்டாரு? சாப்பிட்டு ஏப்பா, நான் தெரியாம கேக்குறேன், எதுக்கு வந்து வச்சிருக்கணும்? அவர் வளரோடையும் வச்சுட்டு வளர்ந்த அப்புறம் கலச்சு விட்டாரு பத்தியா? ஆமாப்பா, அவர் பாரு, அவர்லாம் வளர்ற வரைக்கும் உங்க தேவைப்பட்டாங்க. அவரு இருக்காரு, ஆனா இவர் கலைக்கவே இல்லை. அவருக்கு அரசியல் அதான் வச்சிருப்பாருயா? அவருண்ணா அரசியல் வந்த அப்புறம் தான் கலைச்சிடுவாரு. ஏண்டா, அவரும் வச்சுக்க கூடாது, இவரும் கலைச்சு விட கூடாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏண்டா, இது பண்ணாலும் தப்புங்கிற இது உன செக் பண்ணணும். இது வாட்சு. வாட்சு என்ன வாட்சு? இது மணி பார்க்க முடியுதா? ஒண்ணு முடியுதா? சுத்திக்கிட்டே இருக்கு வாட்சுக்குள்ள, ஏதோ ஓடுற வாட்சா இருக்கு. சத்தியமா புரியல, பைத்தியம் ஆயிட்டியா நீ?
என்ன பைத்தியம் பண்ணிட்டாங்க, யாரா பைத்தியங்கிற? உன்னே சொல்லலையா பைத்தியக்காரன்? நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியம் இல்லையா? அப்புறம் என்ன சொல்ற? நான் பைத்தியம் இல்ல, அவ்வளவுதான். போ, ஆரா பேச வந்துட்டான். போடா பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தான் நம்பர் ஒன். நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. வெட்டியாக வம்புழுகிறது, அடுத்தவனை திட்டுறது, குடிச்சிட்டு வம்புழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் என்னைக்குமே நம்ம தான் இருக்கோம்ல. யாரும் வாய்ப்பு இல்லை யாரும் வரத்துக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்து இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் பிடி பீரியடை கடன் வாங்குறத நிறுத்தினாலே நம்ம ஆளுங்க மெடல் கண்டிப்பாக வாங்குவானுங்க. என்னப்பா மெசேஜ் சொல்லிட்டேன் கடைசியில் திட்டின்னு? மெசேஜ் சொல்லுவாங்க, அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன ஆன்சர் பண்ணலாம்? அடுத்த வாரம் என்ன, இந்தமாதிரி தான் போய் ஏதாவது யோசிக்கணும். நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.